Students, next we see example 8.2 solution using linear approximation. Linear approximation use panni to find an approximate values of square root of 9.2 oda values ketirukranga namukku seringla right. Ipo using approximation appdin eduthukittinga formula eduthukittinga using approximation appdin solli neenga formula eduthukittinga formula enna varu appdin pathinga first nalla therinjikinga first indha maadhiri லீனியர் அப்ராக்சிமேஷனை யூஸ் பண்ணி இதுக்கு வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு லேட் எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இங்கே எந்த ரூட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரூட்னு எழுதிட்டு அப்போ இந்த 9.2 என்ன எழுதிக்கிறணும், எக்ஸ்ன்னு எழுதிக்கிங்க. 9.2 வேல்யூ என்ன எழுதிக்கிங்க, எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறணும் நமக்கு. சரி, புரியுதுங்களா? ரைட், நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, தட் இஸ் எக்ஸுங்கிற வேல்யூ வந்து எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ்ன்னு எடுப்போம். எக்ஸ் நாட் எக்ஸுங்கிற வேல்யூ என்ன எழுதுவோம், எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்போம். நம்ம சொல்கிறது புரியுதுங்களா? ரைட், அப்போது இதில் நம்ம சூஸ் பண்ணணும் எக்ஸ் நாட் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த முழு நம்பரை தான் என்ன எடுத்து பாயிண்ட், அதாவது ஃபுல் டிஜிட், தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைனோட வேல்யூஸ் தெரியும். 9.2னா 3.something தான் வரும், நல்லா தெரியும். அப்போ நைன் அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ஃபுல் டிஜிட் நம்பரை, தட் இஸ் இந்த இதை என்ன சொல்லுவாங்கன்னா டிஜிட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க, பாயிண்டில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்பர் ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இண்டிஜர், தட் இஸ் இண்டிஜர் பார்ட், நைன் மட்டும் என்ன சொல்லுவாங்க இண்டிஜர் பார்ட். அப்போ நைனை வந்து இண்டிஜர் பார்ட்டாகவும், டெல்லெக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் பார்ட்டு உள்ளதான் டெல்லெக்ஸ் எடுத்துக்கணும், ரேஷனல் பார்ட்டு உள்ளதான் என்ன எடுத்துக்கணும் டெல்லெக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொசீஜர். சொல்கிறது புரியுதுங்களா? ரைட், இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறணும், பிரிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா வேணும். இப்போ கொஸ்டினில் என்ன தேவை நம்மளுக்கு, அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா. ஓகே, இப்போது என்ன எழுதிக்கிறேன்னா அப்ராக்சிமேட் அப்ராக்சிமேட் ஃபார்முலா. அப்ராக்சிமேட் ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ் அப்ராக்சிமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு டெல் எக்ஸ். அதாவது யூஸிங் லீனியர் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போடலாம். தெரிஞ்சால் போடுங்க, தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன எழுதிக்கிட்டால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா ஒன்று இந்த ஃபார்முலாவில் போடணும், அல்லது நீங்கள் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாலே போட்டுக்கிறலாம். லீனியர் அப்ராக்சிமேஷன், லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா என்ன, எல்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல்ட்டு எல்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல்ட்டு எஃப்ஆஃப்எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இதே ஃபார்முலா தான், வேறு ஒன்றுமே இல்லை. சொல்கிறது புரியுதுங்களா? ரைட், இந்த ஃபார்முலா என்னென்னா இங்கே டெல் எக்ஸுங்கிறது ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன் நான், எக்ஸுங்கிறது எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ டெல் எக்ஸ் எடுத்துக்கிட்டால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் வரும், இதுக்கு பதிலாக டெல் எக்ஸ்னு போட்டுக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ரைட், இப்போ என்ன தேவை, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரெண்டு ஃபார்முலா நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை யூஸ் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரைட், இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தேவை. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் நாட்னு எழுதலாம். இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு நைன் அர்த்தம். எக்ஸ் நாட் நைன் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நைன் ஈக்குவல் டு த்ரீன்னு வந்துடும். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, அடுத்து டெரிவேட்டிவ்ஸ் தேவை, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் தேவை. ஸோ ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன வந்துடும் உங்களுக்கு, ஒன் பை டூ ரூட் எக்ஸ்னு வந்துடும், ஒன் பை டூ ரூட் எக்ஸ். இப்போது என்ன எடுத்துக்கிற போகிறோம், எக்ஸ் நாட் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், தட் இஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் தான் தேவை. அப்போ ஒன் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். இப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூஸ் இங்கேயும் அதே மாதிரி தான், வென் எக்ஸ் நாட் என்ன எடுத்துக்கிறேன் நைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. நோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சேன் த்ரீன்னு, இன்ட்டு த்ரீ அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன வந்துடுது, ஒன் பை சிக்ஸ்னு வந்துடும். இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ, இதுதான் என்னது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூஸ்.
இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ்னால் இதை ஆட் பண்ணி போகணும்னு அர்த்தம். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிறது என்ன, நயன் ப்ளஸ் டெல் எக்ஸ் வேல்யூ 0.2 அப்ராக்சிமேஷன் ஆஃப் எஃப் டேஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு கூட வச்சுக்கோங்க, பை ஒன் இம்ப்ளைஸ் தட் ஒன்றை நான் இம்ப்ளைஸ் பண்ணுறேன். எஃப் ஆஃப் 9.02 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூஸ் என்ன வந்திருக்குது, 1/6 இன்ட்டு டெல் எக்ஸ் வேல்யூ என்ன வந்துருது, 0.2. டெல் எக்ஸ் வேல்யூ என்ன வந்துருச்சு, 0.2. ஸோ இது கொஸ்டின் நம்ம என்ன எழுதிக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னா கொடுத்துருக்கிற கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணோம். கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன, இதான் மீனி கொடுத்துருக்குற கொஸ்டின். எக்ஸுக்கு பதிலாக என்னது, 9.2 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.2 கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதிக்கங்க. இங்கே இது ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கோங்க. என்ன எழுதிக்கிறலாம், இதை 2/6×10 பிரிச்சுக்கிட்டேன். இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வந்துடுது உங்களுக்கு, 3 அப்படின்னு வந்துடும். இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், 3 வந்துடும். தட் இஸ் 1/3×10 வரும். 1/3 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, ஸோ 1 வந்து 3 டேபிளில் போடுறீங்கன்னா, தட் இஸ் 0.2 வச்சிங்கன்னா 0 வந்துடும். அப்போ 3 டைம்ஸ் போடணும், அப்போ 3 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 3 ப்ளஸ் இதோட ஆன்சர் என்ன வந்துடும்னா 0.33 அப்படின்னு வரும். டிவைடட் பை 10 இருக்குது ஆல்ரெடி, இன்னொரு ஒரு 0 நம்மளுக்கு ஆட் ஆகும் சரிங்களா. என்ன வந்துடும்னா 0.033 அப்படின்னு போகும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.2 அப்ராக்சிமேஷன் ஆஃப் ஆட் பண்ணோம்னா 0.33333 அப்படின்னு அப்ராக்சிமேஷனில் போயிட்டுருக்கோம். ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும். நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கிறலாம், லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். சொல்கிறது புரியுதுங்களா, ஓகே.